வணக்க மக்களே, அதாவது பேன் கார்டை வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணல அப்படின்னா 50,000 ஃபைன் போட்டுருவேன், 10,000 ஃபைன் போட்டுருவேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு லிங்க் பண்ணிடலாம், 150 ரூபா போட்டு பேன் கார்டு வாங்க வக்கில் தான் நானே இருக்கேன், எனக்கு ஃபைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்க் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, அண்ட் வந்து பேன் கார்டு வாங்காதவங்க இதுக்கப்புறம் வாங்கிக்கங்க, பட் இருக்கவங்க மறக்காம பண்ணுங்க. எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அந்த ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். ப்ரௌசருக்குள்ள போங்க, இன்கம் டேக்ஸ் இ ஃபில்லிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வர இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குவிக் லிங்க்ஸ் அப்படின்னு கீழே வந்து லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த லிங்க் ஆதாரை டச் பண்ணுங்க. லிங்க் ஆதாரை டச் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்ஸஸ் இருக்கும், அதில் வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பரை போடுங்க அண்ட் ஆதார் கார்டு நம்பரை போடுங்க. நேம் அஸ் பர் ஆதார், ஆதாரில் உங்களுடைய நேம் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே மறக்காமல் டைப் பண்ணுங்க. கீழே வந்து ஒரு சின்ன டப்பா இருக்கும், ஹேவ் ஒன்லி டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் வெறும் வருடம் மட்டும் இருந்ததுன்னா அந்த வருடம் இருந்ததுன்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க, ஆனால் பண்ண வேணாம். கீழே அக்ரி கொடுத்துட்டு உங்களுடைய இமேஜில் அந்த கேப்ச்சா இருக்கும், அந்த கேப்ச்சாவை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து லிங்க் ஆதார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய வந்து ஸ்டேட்டஸ் வந்து அவங்க சப்மிட் ஆயிரும். சரி, இப்போ நம்ம சப்மிட் பண்ணிட்டோம், இது நமக்கு வந்து லிங்க் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு எனக்கு டவுட்டாகவே இருக்கு அப்படிங்க பண்ணணும், அதே பேஜில் மேலே கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கிளிக் ஹியர் ஆப்ஷனை தொட்டிங்கன்னா அதே சேம் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் அண்ட் ஆதார் கார்டு நம்பர் கேட்கும், அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எண் வந்து பேன் கார்டோட இணைக்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கங்க, மேபி டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், பட் ஒரு சேஃப்காக பண்ணி வச்சுருங்க.